ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் வித் செஃப். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ சாதம் எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மெடிசினல் வேல்யூ நிறையா இருக்குது. நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. கண்ணில் வந்து ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைப்பூ சாதம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த முருங்கைப்பூ வந்து ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் நான் பாத்திரம் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடாகட்டும். இப்போ நெய் சூடாகிடுச்சு. அதில் வந்து நான் வந்து கடுகு நம்பருப்பு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வந்து வறுத்துடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பச்சை மிளகாய் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து வேக வச்ச சாதம் வச்சுருக்கேன், அதுலேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ துருவன தேங்காய் கொஞ்சம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூ இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம குழந்தைங்கள்லாம் முருங்கைப்பூ நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முருங்கைப்பூவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்ச அரிசி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்தை நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த ரைஸ் இருக்கோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்சு இதை நான் நல்லா உதுத்து ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுன சாதமாக இதில் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதாங்க, முருங்கைப்பூ சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான முருங்கைப்பூ சாதம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.